ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஐ எம் ரமணன் இந்த வீடியோவில் கிளாஸ் செவன் டேர்ம் த்ரீ எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூலேருந்து சம் நம்பர் டூ பார்க்க போகிறோம் இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி கீழ்கண்டவற்றை கூட்டுக ஆட் த ஃபாலோயிங் பை யூஸிங் பிளேஸ் வேல்யூ கிரிட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஏன்னா ஏற்கனவே நம்ம இதை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லையும் பார்த்துருக்கோம் இந்த டெசிமல் அடிஷன் டெசிமல் சப்டிராக்ஷனுக்கு இந்த பிளேஸ் வேல்யூ கிரிட் ரொம்ப அவசியம் ப்ளஸ் அதே போல் மல்டிபிளிகேஷன் டிவிஷனுக்கும் அட்வான்ஸாக போகும்போது இதனோட இதனுடைய அட்வான்ஸ்மெண்ட் நம்ம போக போக பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய தேவைப்படும் அதனால் இதை கொஞ்சம் இந்த இடமதிப்பு அட்டவணையை நம்ம மனசில் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஓகே இப்போ ஃபஸ்ட் டிவிஷன் பார்க்கலாம் இது வந்து நமக்கு தெரியும் ஒன்று பத்து இது வந்து பத்தில் ஒன்று அதே போல் இது ஒன்று பத்து இது பத்தில் ஒன்று இது நூறில் ஒன்று அது மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும் அழகாக அதுக்கு நேராக நேராக ஃபில் பண்ணலாம் இது இருபத்தி ஐந்து புள்ளி எட்டு இல்லையா புள்ளி நம்ம நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம் அடுத்ததாக பதினெட்டு புள்ளி ஐந்து மூன்று இந்த இங்கே இலக்கங்கள் எதுவும் இல்லைன்னா நம்ம பூஜ்ஜியம் போட்டுக்கலாம் ஜீரோ போட்டுக்கலாம் இப் தர் இஸ் நோ டிஜிட்ஸ் யூ கேன் ரீப்ளேஸ் பை ஜீரோ ஓகே இப்போ இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதாவது கூட்டல் உங்களுக்கு ஃபஸ்ட் சம்மன்றதனால கொஞ்சம் எலாபரேட்டாக போட்டு காமிக்கிறேன் இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு மூணு கிடைக்கும் இது வந்து எயிட் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டீன் பதிமூணு மீதம் ஒன்று சிக்ஸ் ப்ளஸ் எயிட்டு ஃபோர்டீன் பதினாலு மீதம் மூன்று இது நாலு ஓகே ஆன்சர் என்னென்னா இங்கே நான் கிட்டத்தில் எழுதுகிறேன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ இதுதான் இதுக்கான விடை ஓகே இது ஃபஸ்ட் சம்ன்றதுனால கொஞ்சம் எலாபரேட்டாக போட்டுவிட்டோம் அடுத்ததாக செகண்ட் சப்டிவிஷன் ரொம்ப ஈஸி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் பதினேழு புள்ளி நாலு அதே போல் இருபத்தி மூணு புள்ளி நாலு மூணு ஐந்து அது எதுக்கு நேராக ஃபில் பண்ணலாம் எது இல்லையோ அந்த இடத்துல நம்ம ஜீரோ போட்டுக்கலாம் இதையும் நம்ம ஆட் பண்ண தான் போகிறோம் ஓகே இப்போ ஆட் பண்ணும்போது அஞ்சு மூணு எட்டு பத்து பூஜ்ஜியம் போட்டாச்சு மீதம் ஒன்று மொத்தம் நாலு ஸோ கரெக்டாக இது எழுதா இருந்தால் நாற்பது புள்ளி எட்டு மூன்று ஐந்து துவக்க நிலையில் இது போல் நீங்கள் பிளேஸ் வேல்யூ சார்ட் வச்சு இடமதிப்பாட்டவனையை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா தவறு வராது போக போக நம்மளுக்கு பயிற்சி ஆன பிறகு நம்ம இது ஈஸியாக போட்டுடலாம் ஓகே நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ